வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் வந்து நம்ம நகை வந்து வாங்குகிறோம். ஸோ அது வந்து எப்படி, என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன யூஸு அப்படிங்கிறது, என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் வந்து 11 மந்த்து. ஸோ நம்ம இதில் வந்து எதுக்கு வந்து நம்ம சேரணும், சும்மா வந்து நம்ம வீட்டில் வந்து மந்த்லி வந்து பணம் சேர்த்து வச்சு அப்படி வாங்கலாம் அப்படி வந்து நினைப்பீங்க. ஸோ எதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு நகைக்கடையில் போய் ஒரு சீட்டு போட்டு அதிலிருந்து நம்ம நகை வந்து வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து 11 மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நகை பணம் வந்து எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த பணம் எடுத்து வைக்கிறப்போ என்ன ஆகும், 1 மந்த் எடுத்து வைப்போம், அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ அந்த நகைக்கு எடுத்து வைக்கிறத எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து ஒரே அமௌண்ட்டாக வந்து நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் வந்து அதிகமாக எடுத்து வைக்கலாம், கம்மியாக எடுத்து வைக்கலாம், அப்புறம் எடுத்து வைக்காமல் கூட இருக்கலாம். இது ஒரு காரணம். இதே இது நம்ம ஸ்கீமில் போய் சேர்ந்தோன்னா நம்ம டக்குன்னு வந்து கம்பல்சரியாக மந்த்லி வந்து நம்ம சேர்ந்துருவோம், ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ மந்த்லி போய் நம்ம கட்டிகிட்டே இருப்போம். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு சேவிங் ஸ்கீமில் வந்து சேவ் பண்ணிகிட்ருப்போம், கோல்டு வந்து சேவ் ஆகிட்டுருக்கோம். இதே இது பார்த்திங்கன்னா இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடையாது. வேஸ்டேஜ் கிடையாதுங்கிறப்போ வேஸ்டேஜ் உள்ள மேக்கிங் சார்ஜும் கிடையாது. நம்ம என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்மளால் நகை வாங்கிக்க முடியும். அது ஒரு ரெண்டாவது பெனிஃபிட். இல்லைனா நம்ம வந்து மேக்கிங் சார்ஜ் கட்டணும், அப்புறம் அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு கொடுக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லம்பாக வந்து ஒரு அமௌண்ட் போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி காசு வந்து வீட்டில் சேமித்து அதுலேருந்து போய் நம்ம நகை வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா பணமும் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா அந்த நம்ம பிளான் பண்ண அளவுக்கு நம்மளால் வந்து சேர்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து செலவு வந்துடும். ஸோ நம்ம செலவு பண்ணிடுவோம், ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து நம்ம செலவு தான் பண்ணுவோம். சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணி ஒரு சேவ் பண்ணுறப்பிலேயே ஏதாவது ஒரு செலவு வந்துடும், டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் சேர்கிறப்போ நம்ம கம்பல்சரியாக சேர்ந்துவோம். ஸோ இந்த ரெண்டு ரீசன் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி பாஸ்புக் ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஸ்கீமில் சேர்ந்த பிறகு இந்த மாதிரி பாஸ்புக்கில் போட்டு நம்ம வந்து அமௌண்ட்டு போட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ வந்து கிராம் வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் வந்து போயிட்டே இருக்கும். அவங்க வந்து நோட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 11th மந்த் ஸ்கீமு. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு சார்ட்டு மாதிரி. இப்போ 5000 கட்டுறீங்க, 11 மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், 55,000 வரும். சரியா, 55,000 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க 4600 ஒரு வந்து கிராமுக்கு. அப்போது நம்ம 5000 ரூபா கட்டினோன்னா அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு கிராம் வந்து எடுக்கலாம். 1.09 கிராம் வந்து நம்ம நகை வந்து அன்றைக்கி கிடைக்கும். இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு மந்த்து கட்டுறப்போ அந்த மந்த்லேருந்து எவ்வளோ வந்து கிராம் வருது அப்படின்னு சொல்லி அது வந்து க்ரெடிட் ஆகிட்டே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் க்ரெடிட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம 11th மந்த்து முடிகிறப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா 55,000, இந்த 55,000ல் நகை எடுத்துக்கலாம். அதாவது அப்போ வந்து உங்களுக்கு பை லக்கிலி நம்மளோட கோல்டு ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம வந்து 55,000க்கு நம்ம வந்து ஜுவல் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 11.61. இது வந்து பார்த்திங்கன்னா கிராம் வைஸாக வர்றப்போ நம்மளோட 11 மந்த்துக்கும் சேர்த்து 11.61 கிராம்ஸ் வருதும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக ரேட் கொடுத்துருக்காங்க அவங்க. இதே தான் நம்மளுக்கு வரும்னு இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து 5000 வந்துச்சுன்னா கம்மியாகலாம், இதோட 3000 அந்த மாதிரி இருந்தால் கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கப்போ இவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ 55,000க்கு 11.61 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 55,000க்கு 11 கிராமை விட அதிகமாக வந்துச்சுன்னா ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லாமல் இது தான் அதிகமாக வருது, இந்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக வருதுன்னா ஸோ நம்ம கிராம் வைஸ் போகிறது தான் பெஸ்ட்டு.
ஸோ நம்மளுக்கு எப்போ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது சூஸ் பண்ணி நம்ம நகை எடுத்துக்க முடியும். நம்ம நகைக்கு கட்டிட்டு வெள்ளி எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா வெள்ளியும் எடுத்துக்கலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜும் கிடைக்காங்க தெளிவாக. நம்ம சில்வர் எடுத்துட்டோம்னா நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலரெலாம் எடுத்தோன்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இது கிடையாது. மற்றபடி அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும், மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஆன்டிக்கில் வந்து நம்ம வெள்ளி எடுக்கணும் நம்ம கட்டின பொருளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 50% வேஸ்டேஜ் கொடுக்கணும். அது மாதிரி மேக்கிங் சார்ஜும் 50% கொடுக்கணும். இது மாதிரி வைரமும் எடுத்துக்கலாம். வைரமும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் 24% வரைக்கும் கிடையாது, ஆனால் மேக்கிங் சார்ஜெலாம் இருக்குது. இதே இது கோல்டு வாங்கினோன்னா நம்ம 24% வரைக்குமே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜும் கிடையாது. ஸோ நம்ம இதில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ கோல்டு கட்டிட்டு கோல்டுக்கு வந்து நம்ம காசு போட்டு கட்டிட்டு வரோம். இதே இது நம்ம அந்த நேரத்தில் வந்து வெள்ளி எனக்கு தேவை, வெள்ளி வாங்கலாம்னா வெள்ளியும் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கீமில் வந்து ஆப் மூலயமா கூட நம்ம வந்து சேர்ந்து அதுலேருந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு சீட் போட்டு தான் என்னோடய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து பணம் சேர்த்து வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணாலும் முடியலை, அது வந்து செலவு ஆயிடுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கீம் போடுறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து கட்டி அதுலேருந்து நம்மளோட நகைகள் வந்து நம்ம எடுத்து சேர்த்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ்னால சில பொருட்கள்லாம் வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் நம்ம எடுக்காமல் இருப்போம். இந்த மாதிரி கட்டுறப்போ நம்மளுக்கு வேஸ்டேஜும் கிடையாது, மேக்கிங் சார்ஜும் இல்லை இல்லையா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச டிசைனில் நல்லா அழகாக பார்த்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ ஆன்லைன் மூலமாவும் நம்மளால் கட்டிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 11 month ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதுவும் கொடுக்குறாங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்து சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு அந்த அளவு கட்டி நம்ம வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிக்க முடியும். ஹோம் அப்ளையன்சஸ் தான் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.